ஆட்சி தலைவி ஜெயலலிதாவிடம் ஒரு கேள்வி. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகுதான் அரசியலில் உங்களுக்கு எதிரான பெரும் போராட்டங்களை நீங்கள் சந்தித்ததும் வெற்றி கண்டதும் இல்லையா? ஜெயலலிதாவின் பதில், மிகச்சரி. அவர் இருக்கும் வரை அவர்தான் கட்சி தலைவர். அவருடைய அறிவுரையை பின்பற்றுவதுதான் என்னுடைய வேலை. ஆனால் அவருக்கு பின் நான் தனித்து விடப்பட்டேன். அவருடைய வாரிசாக வருவதற்கான எந்த பாதையுமே எம்ஜிஆர் எனக்கு உருவாக்கி தரவில்லை. அரசியலுக்கு அவர்தான் என்னை அழைத்து வந்தார் என்றாலும் அந்த பாதையை அவர் எனக்கு எளிதாக்கி தரவில்லை. ராஜீவ்காந்திக்கு அவருடைய தாயார் இந்திரா காந்தி செய்ததைப் போல கட்சி தலைமை பொறுப்பை வகிக்கும் அளவுக்கு ராஜீவை தயாராக்கியதைப் போல என்னை யாரும் தலைமை பொறுப்பிற்கு உருவாக்கவில்லை. தெற்கு ஆசியாவை எடுத்துக்கொண்டால் நாட்டின் தலைமை பதவிக்கு வந்த பெண்கள் அனைவருமே யாரோ ஒரு தலைவரின் மகளாகவோ அல்லது மனைவியாகவோ தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தங்க தட்டில் வைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. மறைந்த தலைவரின் மனைவியாக இருந்தால் உங்கள் மீது இயல்பாகவே மரியாதை வந்துவிடும். மக்கள் உங்களை மரியாதையோடு விழிப்பார்கள், அணுகுவார்கள். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அரசியலுக்கு அவர்தான் என்னை அழைத்து வந்தார் என்றாலும் அந்த பாதையை அவர் எனக்கு எளிதாக்கி தரவில்லை. என்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நான் மிகவும் போராட வேண்டி இருந்தது.